சொல்லிவிட்டு அப்புறம் இந்த குழந்தையில பார்க்கிறா. திரும்பியும் புனஸ்தம் பரிபப்ரச்சே பிராஞ்சலிஹி பிரணதோன் ருபஹ. விஸ்வாமித்திரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டாடி விட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தை 12 வயசு குழந்தை முழங்கால் முட்டும் வஸ்திரம் கட்டின்னு இருக்காலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஒத்த வஸ்திரம் தான் கட்டிக்கணும், முழங்கால் வரைக்கும் கட்டிக்கணும், கால் கடுக்கால் வரைக்கும் கிரகஸ்தம் தான் கட்டிக்கணும். இப்போ மாற்றி இருக்கு விபரீதமாக, பிரம்மச்சாரி கணுக்கால் வரைக்கும் கட்டிக்கிறான், இது முழங்கால் வரைக்கும் 2.5 போட்டுருக்கு கிரகஸ்தன் வந்து, கணுக்கால் வரைக்கும் அவன் போட்டுக்கிறான் பேண்ட் ட்ரெஸ்ஸுலேயே, முழங்கால் வரைக்கும் பிரம்மச்சாரிக்கு சொல்லியிருக்கு. அஞ்சனேயர் இப்படி தான் இருக்காராம். அஞ்சனேயர் எப்போதும் முழங்கால் முட்டும் வஸ்திரமாக, தலை நிறைய சிக்கையாம், அழகான பூணலாம், அஜினோபவீதீனம் தமாஞ்சனேயம் சரணம் பிரபத்தே. விபீஷண சுவாமி பண்ணுறார், அஞ்சனேயர் எப்படி இருக்காருன்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். வாமேகரே வைரிபிதம் வகந்தம் சிங்கல ஹாரிடங்கம் ததார யஜ்ஞச்சவி யஜ்ஞசூத்திரம் தமாஞ்சனேயம் சரணம் பிரபத்தியேன்னு அபதுத்தாரண ஹனுமத் ஸ்தோத்திரம் விபீஷண சுவாமி சொல்கிறாள். அப்போ தியானம் ஆஞ்சநேயரை பற்றி ஆந்தோல் போத்தின் இருக்காராம். பிரம்மச்சாரி லட்சணத்தோடு பிரகாசிக்கிறார் இந்த ஆஞ்சநேயர். அதுபோல் ராமரும் வந்து முழங்கால் மட்டும் யஜ்ய சம்ரக்ஷண கோலமாக, தியாகராஜ சுவாமிகளுக்கும் இன்றைக்கு அப்படி தான் வந்தாலும், 90 வருஷம் 200 வருஷம் முன்னாடி தியாகராஜ சுவாமிகளுக்கும் யஜ்ய சம்ரக்ஷண கோலமாக பிரம்மச்சரிய வேஷமாக ராமலக்ஷ்மணால குழந்தை ரூபத்தில் வந்ததுனாலே டப்புன்னு ராவரான்னு விட்டார். கீர்த்தனையில் இவர் வயசான தசை, ராமனோ 12 வயசு யஜ்ய சம்ரக்ஷண கோலத்தில் வந்துவிட்டால் குழந்தையில பார்த்தா வாடா குழந்தை அப்படின்னு தானே சொல்லுவாள் வயசானவாள். ராரா தேவாதி தேவ கல்யாண கோலம் இல்லையே, யஜ்ய சம்ரக்ஷண கோலம் முழங்கால் முட்டும் வஸ்திரத்தோடு அப்படி ராமலக்ஷ்மணால் வந்திருக்கா. பார்த்துட்டு ஜனகன் மயங்கி போய் இமௌ குமாரோ பத்ரம் தே, ரொம்ப அழகாக இருக்காளே இந்த குழந்தையல், இவாளோட நிற்கிறதே விஸ்வாமித்திரே உங்கள் வெள்ளதாடி கூட அழகாக இருக்குன்னாரா. பத்ரம் தே, இந்த நரைச்ச தாடியும் ஜடையும் கூட அழகாக இருக்கே, உங்களுக்கும் திருஷ்டி போட்டுவிடும் போல இருக்கே, உங்களுக்கு நான் திருஷ்டி கழிக்கிறேன். பத்ரம் தே, இவன் சொல்கிறார் அவருக்கு மங்களம் உண்டாகட்டும் உங்களுக்குன்னார். தேவதுல்ய பராக்கிரமோ, என்ன தெய்வங்களால் தெய்வங்கள் பூமியில் நடந்துட்டுருக்கே கால்பட்டுருக்கேங்கிறார். ஞானியாக இருக்கிறதுனால அவருக்கு ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு, சுவாமியே இது மனுஷ்ய வர்க்கம் இல்லைன்னு. தேவதுல்ய பராக்கிரமோ, ஒருத்தர் சிங்க நடையாக இருக்காராம், ஒருத்தர் கஜகதையாக இருக்காராம். கஜசிம்ஹகதி வீர, அந்த கதியெல்லாம் இங்கே ரங்கநாதன் எல்லாம் போட்டு காட்டுவார். சர்ப்பகதி கஜகதி கஜசிம்ஹகதி வீரோ ஷார்தூல ரிஷபோபமோ பத்மபத்ப்ரவிஷாலாக்ஷௌ கட்கதூணி தனுர்தரோ அஸ்வினாவிவரூபேன சமுபஸ்தித யௌவனோ எதிர்ச்சையைவ கம் ப்ராப்தௌ தேவலோகாதிவ. எந்த லோகத்து தெய்வங்கள் இவ்வாள் இங்கே நடந்து வரா. பூஷயம் தாவிமம் தேசம் சந்திர சூர்யாவிவம்பரம் பரஸ்பரஸ்ய சதிருஷௌ, உத்தரவுத்தர் பார்த்துக்கிறார் ஒரே போல கண்ணால் பேசிக்கிறாள். பிரமாணங்கித சேஷ்டிதைஹி, உத்தரவுத்தர் கண்ணாலேயே பேசிக்கிறாளே. காக்கபக்ஷதரோ வீரோ, இவாரோ இவாளோட வந்திருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கும் ஒரு வண்டி ஜக்கா வண்டியாக தான் அமைச்சிருப்பேனே, நடந்து வர வச்சிருக்க மாட்டேனே. கதம் பத்யாமிஹ பிராப்தௌ, காலால் ஏன் இவாளை நடத்தி அழிச்சுன்னு வந்தேன்ங்கிறான். இது நீவே நடந்து வந்தேன்னு கேட்கல, நீங்கே நடந்து வந்தேன் கேட்கல, இவாளையே நடத்தி அழிச்சுன்னு வந்தேன். கதம் பத்யாமிஹ பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்ய வாமுனே வராயுதரோ வீரோ. வா கோதண்டம் வச்சுருக்கிற அழகே மனசை மயக்கிறதே, எந்த தேசத்துக்கோ ராஜகுமாராளிவா. கஸ்ய புத்திரோ மகாமுனே, இது யாரோட குழந்தையில இது. காக்கபக்ஷதரோ, ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி கோதண்டம் வச்சுருப்பார். ராமசுவாமி கோவில் போனோமானா அங்கே ஒரு வித ஸ்டைலில் வச்சுருப்பார் கோதண்டம். தில்லைவளாகம் போனோமானா அங்கே ஒரு விதமாக வச்சுருப்பார். வடுவூர் போனால் அது ஒரு அழகு, சாங்கபாணி அவர் ஒரு அழகு, கோதண்டம் வச்சுட்டு இருக்கிறவா. மதுராந்தகம் போனால் அந்த ராமர் ஒரு விதமாக இருப்பார். திருவிமலை பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே ஒரு ராமர் இருக்கார், ரொம்ப அழகு. அத ஹதம்பார் அப்படின்னு பேர், அதம்பா ஊர் அப்படின்பா தமிழில். ரொம்ப 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான க்ஷேத்திரம் ராமர் சந்நிதி. அங்கே நல்ல மான்குடி அப்படின்னு எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே ஒரு ராமர் இருப்பார். கொள்ளுமாங்குடி அப்படின்னு, இதெல்லாம் வந்து மாரியச்சனோடு சுற்றின இடங்கள்லாம்.
நல்லமான்னு சீதை காமிச்ச இடமா, அதனால் நல்லமான்குடி. அந்த மானை கொள்றேன் அப்படின்னாரா கொள்ளுமாங்குடி. அந்த மானை ஹத்தம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஓடினாராம், அதனால் ஹத்தம் பார் அப்படின்னு அதை அதம்பார் அதம்பாருங்கிறா தமிழில். எல்லாம் வந்து தண்டகாரண்யம் இந்த பக்கங்கள்லாம் சுவாமி வந்து சஞ்சாரம் பண்ணாலுன்னு யாரோ பக்தாளுக்கு அது மாதிரி தரிசனம் கொடுத்துருக்கா. தஞ்சாவூரில் ஒரு ராமர் இருக்கார், ரொம்ப அழகாக இருப்பார். மாரியம்மன் கோவில் புண்ணை நல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் கோதண்டத்தோடு இருக்கிற அழகு, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வித அழகு. வராயுததரௌ வீரௌ கஸ்ய புத்ரௌ மகாமுனே பூஷயம் தாவிமம் தேசம் சந்திரசூர்யா விவம்பரம். சூரியச்சந்திரால் ஒரே சமயத்தில் உதயம் ஆக மாட்டாலே, உதயமாக நான் போல இருக்கேன், சூரியனும் சந்திரனும் வரா போல இருக்காளே. காகபக்ஷதரௌ வீரௌ அழகா குடுமி வச்சுருந்துருக்காளே அப்படிங்கிறார். குடுமியை கொண்டாடின காலம்னு ஒரு காலம் இருந்திருக்குன்னு தெரியுது ராமாயணத்தை பார்க்குறதே. காகபக்ஷதரம் காகபக்ஷதரங்கிறார். காகபக்ஷதரௌ வீரௌ ஸ்ருத்துமிச்சாமி தத்வதஹ தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா ஜனகஸ்ய மகாத்மனஹ ந்யவேதயதமே ஆத்மா புத்ரௌ தசரதஸ்ய தௌ. யாருன்னு நான் கேட்குறேன், 56 தேசத்து ராஜாக்களும் எவருக்கு கப்பம் கட்டுறாளோ அந்த சக்கரவர்த்தியோட குமாராளிவார், சக்கரவர்த்தி திருமகன் இவார். சித்தாஸ்ரம நிவா சஞ்சே ராட்சசானாம் வதம் ததா தச்சாகமனம் அவ்யக்ரம் விஷாலாயாஷ்ச தரிசனம் அகல்யா தரிசனம் செய்வே கௌதமேன சமாகமம் மகாதனுஷி ஜிஜ்ஞாசாம் கர்த்தூமாகமனம் ததா. சித்தாசிரமத்துக்கு வந்தால், என் யஜ்யத்தை ரட்சிச்சு கொடுத்தால், அப்புறம் வந்து அகல்யம் கௌதமரியை சேர்த்து வச்சால், அகல்யாசிரமம் வந்து இப்போ உங்கள் ஆற்றுல இருக்கிற சிவதனுஷை பார்க்க வந்திருக்காள் அப்படின்னார். மாரீச சுபாகு பிரபதிகளை நிகிரகம் பண்ணினார். மகாவீராளிவால் என் யஜ்யத்தை ரட்சிச்சு கொடுத்தால் எல்லா கதையும் சொன்னார். தாட்டகாவதத்தை பற்றி சொல்லவே இல்லை. சுவாமிக்கு அரங்கேற்றமே தாட்டகாவதம் தான். வில்வித்த கத்தண்ட உடனே அடித்தது தாட்டகையே தான். அதை சொல்லலையா? ஏன் சொல்லலைன்னால், பொம்மநாட்டியை அடிச்சிட்டான்னு சொல்கிறவனுக்கு பொண்ணு கொடுப்பாளோ? ஒரு பொம்மநாட்டியை அடிக்கிறான்னு ஒருத்தரை சொன்னாலனா பொண்ணு கேட்க வந்திருக்கார் விஸ்வாமித்திரம். என்ன இங்கீதம் பாருங்கோ, தாட்டகாவதத்தை பற்றி மாத்திரம் இங்கே சொல்லாமல் மாரீச சுபாகு பிரபதிகளை நிகிரகம் பண்ணியிருக்கான், என் யஜ்யத்தை ரட்சிச்சு கொடுத்தான். விசாலாங்கிற நகரத்துக்கு வந்தோம், அங்கேயும் ராஜா பூஜை பண்ணினால், அகல்யையும் கௌதமரையும் சேர்த்து வச்சால்னதுமே உங்கள் ஆத்து சிவதனுஷை பார்க்க வந்திருக்காள்னதுமே எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தாளா அப்படிங்கிறார் அந்தாத்து வாத்தியார். அங்கே தான் இருக்கார் ஜனகனுக்கு பக்கத்தில். ஜனகனுக்கு ரெண்டு வாத்தியாராம் வந்து உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறதுக்கு சதானந்தரா, ஞானத்துக்கு யாஜ்ஞவல்கேரா, ஞானோபதேசம் பண்ணுறதுக்கு வேதாந்த பாடத்துக்கு. இந்த சதானந்தர் தான் பூர்ணகும்பம் கொடுக்க வந்திருக்கார் விஸ்வாமித்திரருக்கு ஜனகரோட. உடனே ஓடி வந்து, விஸ்வாமித்திரரே எங்கள் அப்பா அம்மா சேர்ந்தாளா? ரொம்ப நாள் அச்சேவா, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாலே, ராமனால் சேர்ந்தாளா அப்படின்னதுமே விஸ்வாமித்திரர் சொல்கிறாள், பார்கவேணேவ ரேணுகா. ரேணுகாதேவியும் பார்கவரும் எப்படி சேர்ந்தாரோ, பரசுராமரோட அப்பா பார்கவ முனி. பார்கவேணேவ ரேணுகா ஜமதக்னி, ரேணுகையும் ஜமதக்னியும் எப்படி சேர்ந்தாலோ அது போல் சேர்ந்தான்லாம். ரொம்ப அழகான உதாரணம் இது. உதாரணம் சொல்கிறதுலையே ஒரு அழகு இருக்குது. கச்சாபிஜான்னு சொல்லாமல், ஏன்னா ரேணுகையும் வந்து அகல்லியும் ஒரே கேட்டகிரி, அதனால் ரேணுகையும் ஜமதக்னியும் சேர்ந்தா போலேங்கிறார். இங்கே ரேணுகாவும் நதியில் போய் ஜலம் எடுத்துன்னு வருவாளாம். நித்தியம் ஜமதக்னி ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஓடுற என்ன கங்கை நதியில் ஜலம் எடுக்க போனால் கையில் ஏதாவது பாத்திரம் எடுத்துன்னு போக வேண்டாமோ? போக மாட்டாலாம். ஆத்து மணலையே தன் பாத்திரத்திய பலத்தினால குடமா திரிச்சு ஜலம் எடுத்துன்னு வருவாளாம். ஆத்து மணல் ஒன்னோட ஒன்று ஊட்டுமோ? நதியில் இருக்கிற மணலையே அந்த பாத்திரத்தியத்தை அப்படி காமிப்பாளாம். ஆத்து மணலையே குடமா ஆக்கி ஜலத்தை, மண்ணை குடமா ஆக்கினாலே கொஞ்ச நாளைக்கு காயணம் வந்து ஜலத்தை வைக்க முடியாது. ஆத்து மணலை குடமாக்கி அதில் ஜலம் எடுத்துன்னு வருவாளாம். ஒரு நாளைக்கு வெறுங்கையோட வந்தாலும் அக்னிஹோத்திர சாலைக்கு என்ன ஆச்சுன்னார் ஜமதக்னி, குடம் பண்ண முடியலன்னா. ஏன் பண்ண முடியல? அப்போ பாத்திவிரத்தியத்தினால தானே இத்தனால பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னால், நதிக்கு நானும் ஜலம் எடுக்க தான் போனேன், அங்கே ஒரு சித்ராங்கதன்னு ஒரு அழகான கந்தர்வன் வந்தான். அவனோட நிழல் தெரிஞ்சது ஜலத்தில். ஒரு க்ஷணம் அவனை பார்த்து ரொம்ப மன்மதன் இல்லையா, அவன் வந்து சித்ராங்கதன் கந்தர்வன் இல்லையா, ரொம்ப அழகாக இருப்பார். தப்பா ஒன்றும் பார்க்கல இந்த அம்மா, அழகாக இருக்கானேன்னு பார்த்தாலாம் மண் பண்ண முடியலையா. மண் எடுத்து திருத்தி திரிக்கிறேன்னாலும் பண்ண முடியல.
வந்துட்டேன்னா நாலு பிள்ளைய அந்த ஜமதக்னிக்கு மூணு பிள்ளைய கூப்பிட்டு அடுத்தடுத்து இவளை வெட்டு பாத்துக்கிறத்தையும் குறைஞ்சி போயிடுதுன்னாராம். ஏதோ நிழல் அந்த அவனை பார்க்கல நேரே அவன் நிழல் ஜலத்தில் பட்டு தான் அந்த ஜலத்தில் கொஞ்சம் நழி பார்த்தாலாம் என்ன எப்படி இருந்திருக்கா பாருங்க ரிஷிகள்லாம். அப்படியே இருக்க வேண்டாம் இப்படி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்னா இந்த காலம் மாதிரி இருக்க வேண்டாம் அந்த காலம் மாதிரி இருக்க வேண்டாம். உடனே அந்த நிழலை பார்த்ததுக்கு வெட்டுனார். மூணு புள்ளை நாங்கள் வெட்ட மாட்டோம் மாதிரி பண்ண பாபம் வரும்னார். நாலாவது புள்ளை பரசுராமரை வெட்டுனார். மகாத்மா பொட்டுன்னு வெட்டி விட்டார். ரேணுகையே கையில் இருந்த கோதாடியை கோடாரியால் வெட்டி விட்டார். நான் சொன்னதை கேட்டே சந்தோஷம். உனக்கு என்ன வரம் வேணும்னார் ஜமதக்னி. வெட்டின அம்மா திரும்பி உயிர்ப்பிக்கணும்னார். திரும்பி வரணும் ஆனால் நான் வெட்டினேங்கிறது மறந்து போயிடணும் அந்த அம்மாக்குன்னா. இல்லை என்ன தோசை பார்த்து போடுறதெல்லாம் தோசை திருப்பியால் குத்தின்ண்டே போடுவா. வெட்டி நீ உனோட அன்றைக்கி அப்பா சொன்னதை கேட்டுன்ட்டுன்னு ஒரு குத்தை குத்திட்டு போடுவா. அதனால் நான் வெட்டினதும் மறந்து போயிடணும் இந்த கதையும் மறந்து போயிடணும் அம்மா உயிரோடு வரணும்னார். அப்பாவோட பிரபாவம் தெரியுமா பரசுராமருக்கு. கொடுத்துட்டேன்னார். உடனே திருப்பி வந்துவிட்டான். பட்டமரம் துளுக்கிறா போல பொட்டுன்னு அந்த ரேணுகா வந்துவிட்டால் சேர்ந்துவிட்டால் இதில் ஏதாவது தோஷம் இருக்கோ? ஒன்றுமே இல்லை. அவள் அப்படி பார்த்து விரத்தத்தை ஸ்ரீ தர்மத்தை நிலைநாட்டுறா இந்த கதைகள் மூலமாக. நலாயினி இந்த ரேணுகா அகல்யே வாழ்லாம் ஸ்திரீக்கள் எவ்வளவு தூரம் இதுவாக இருக்கணுங்கிறதே சுத்தமாங்கிறதே இவாள்லாம் எடுத்து காட்டுறா சீதை வாழலாம். அந்த உதாரணத்தை சொன்னாராம் விஸ்வாமித்திரர். பார்கவேணே வரேணுகா. ஜமதக்னியும் ரேணுகாதேவியும் சேர்ந்தா போல. ரேணுகாதேவி இன்றைக்கும் கோவில் கட்டி கொண்டாடுறா கர்நாடகங்கள்லாம். தெய்வமாக ரேணுகாதேவி ரேணுகாதேவின்னு இந்த பரசுராமரோட அம்மாவை ரொம்ப கொண்டாடுறாள். ஆந்திராலையும் கொண்டாடுறாள். பார்கவேணேவ ரேணுகாம் வா சேர்ந்துட்டாள்னதும் உடனே சதானந்தருக்கு இந்த விஸ்வாமித்திரருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து வச்சாரே ராமன் அழிச்சுன்னு வந்து ஒரு வியாஜமா. இவர் இல்லைன்னா ராமனும் அங்கே வரத்துக்கு வாய்ப்பு உண்டா? எங்கள் அப்பா அம்மா சேர்ந்துருக்க முடியுமா? இவருக்கு ஏதாவது கிருதஜ்ஞதை பண்ணணும்னு ராமனையும் லக்ஷ்மணனையும் உட்காத்தி வச்சு அந்த சபையிலேயே ராஜசபையில் ராமா உனக்கு யார் அபயம் உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காள் தெரியுமா? நான் பார்த்துக்கிறேன்னு தசரதர்ட்ட சொல்லி யார் அழிச்சுன்னு வந்திருக்காள் தெரியுமா உன்னேன்னு விஸ்வாமித்திரோட மகாத்மியத்தை 10-11 சர்க்கம் சொல்கிறா. வேறு என்ன பண்ண முடியும்? குருவே பிரத்யக்ஷே குருவஸ்துத்தியாகான்னு ஸ்துதி தான் பண்ண முடியும். வேறு ஒன்றும் குருவை பண்ண முடியாது. உங்களாட்டம் உண்டான்னு கேட்குறத தவிர வேறு குருவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த விஸ்வாமித்திரரை கொண்டாடணும்னு துர்க்காரே இவர் வந்து ஏஷ விக்கிரகவத் தபாங்கிறார். தபஸு எல்லாரும் பண்ணுவாள், ஆனால் தபஸுக்கு ஒரு உருவம் சொல்லணுமானால் டெஃபினேஷன் அதுதான் விஸ்வாமித்திரர்னா. ஏஷ விக்கிரகவான் தர்மஹா ஏஷ விக்கிரகவத் தபஹா. இவர் வந்து மகா தபஸ்வி. இவர் இவரோட பெருமையை சொல்கிறேன். உடனே ஜனகாதிகளும் சொல்லுங்கோ நாங்கள் கேட்குறோம்னு சொல்ல காதியோட வம்சத்தில் வந்தவர் இவர் க்ஷத்ரியன்தான் ராமலக்ஷ்மணாளுக்கு சொல்கிறார் சதானந்தர். ரொம்ப அழகு விஸ்வாமித்திரரோட பெருமை. இவர் வந்து பெரிய ராஜ்யத்தில் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். ராஜாவாக வந்தார் இவர் காலத்தில் விஸ்வாமித்திரர். ஒரு சமயம் வேட்டையாட வந்தார். வந்த இடத்துல பக்கத்தில் வசிஷ்டாசிரமம் ரொம்ப பசி தாங்கல்ல. ஏதாவது தீர்த்தம் கிடைக்குமான்னு மந்திரியை விட்டு போய் கேட்க சொன்னால் வசிஷ்டாசிரமத்தில். தீர்த்தம் என்ன சைன்யத்தோடையே வரலாம் இங்கே ஆதித்யம் தரேன்னார் வசிஷ்டர். திருப்பியும் மந்திரிகிட்ட சொல்லி அமிச்சாராம் ஆயிரக்கணக்கான குதிரைப்படை யானைப்படையோடு வந்திருக்கேன் அவர் ரிஷி அவரால் அதெல்லாம் முடியாது எனக்கு மாத்திரம் ஏதாவது கொடுக்க சொல்லுன்னாராம். இல்லை முடியவே முடியாது எல்லாருக்கும் இங்கே தான் ஆதித்யம்னு வசிஷ்டர் என்னட்டம் சாதுவது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டதுமே என்னமோ இருக்கு வரட்டேன்னு தெரிஞ்சுன்னுட்டான். விசாமல் இருந்தால் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஏதாவது பண்ணுறேன்னு ஆரம்பித்தா உடனே என்னமோ இருக்குதுன்னு நினைப்பாளனும். நல்லதாக நினைக்கிறவாளை விட கெடுதலான திருஷ்டி தானே அதிகம் இருக்கும்.